பார்க்க போறீங்கன்னா இன்னொரு கஸ்டம் மேட்ச். என்னடா இது, இவங்க கஸ்டம் மேட்சே போடுறாங்களே பார்க்காதீங்க. எங்கிட்ட நிறைய ரூம் கார்டு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்லம்பர் குயின் ஃபேன் ஆகிய ரைனா அஜித்தும், இப்போ எஸ்ஆர்டி அஜித் மாற்றிட்டார் பேர், யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க, எஸ்ஆர்டி அஜித்தும் பிவிஎஸ் ஃபேனான எஸ்ஆர்டி பப்புவும் இன்னைக்கு சண்டை போட போகிறாங்க தம்பிங்களா. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. வியூஸ் நல்லா போகுது, ஆனால் அந்த வியூஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் ஆஃப் த எஸ்ஆர்டி கேமிங், அவர் யூடியூப் சேனல், அண்டு கிளிக் த பெல் ஐக்கான், ஓகே, தென் வாட்ச் த வீடியோ. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அதனால ஒன்றும் சொல்ல மாட்டோம், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட விருப்பம் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் டெத் ஆகிட்டாரு, ரொம்ப கவலையான விஷயம் தான் இது. பட் இருந்தாலும் உன்னை சும்மா விடமாட்டேன்டா, செத்து போனவன் எந்திரிச்சு வந்து அடிப்பேன்றான்ட்டு மறுபடியும் உயிர் பிழைச்சி வந்திருக்காரு அஜித். இப்போ பார்த்தீங்கன்னா பப்பு நிற்கிறாரு, அவருக்கு ஒரு லைக் வேற போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் நிற்கிறாரு, அவருக்கு என்ன லைக் போட்டிருக்கோம். ஓகே, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக கிறுகிறுப்பாக போகும், என்னடா வளரே நினைக்காதீங்க. கல் அல்வா சாப்பிட்டேன்னா அதனால் தொண்டை வளவுள்ளு இருக்கா, அதனால தான். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பப்பு தேவையில்லாமல் க்ளோவால் போடுவார், ஆனால் கடைசியில் எப்படி இருந்தாலும் அடி வாங்குவார். அது அம்மா சொல்கிறதில்ல, எல்லாம் கடவுளின் மகிமை. இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் இதில் தண்ணிலாம் கட்டுவார், என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் குளோவல் போடுவார், முன்னாடி மூணு குளோவல் போடுவார். ஏன்னா அவர் பெரிய ப்ரோ பிளேயரில், இவர் தான் ஜிடி போன யூடியூப் சேனல் நம்ம போட்டிருந்தோம் வீடியோ, அதில் தண்ணி காட்டினார் நம்மளுக்கு. இதில் இவருக்கே தண்ணி காட்டின அளவுக்கு நம்ம ரைனா அஜித் இருக்காரு. இதில் போட்டுருவார் தலைவர், பார்த்தீங்களே அஜித் எப்படி கெத்தா போட்டார். ஸோ அடுத்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ, அதுக்கு அடுத்த வீடியோவான்னு தெரில, த ரிவெஞ்ச் ஆஃப் ஜிடி ஃபேன் அண்ட் பிவிஎஸ் ஃபேன். இவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்து ரிவெஞ்ச் இருக்குங்க, ரிவெஞ்ச். அதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வெயிட்டு. ஜிடி ஃபேன்ஸ் மக்களே, ஜிடி ஃபேமிலி, உங்களுக்காக நான் போய் அடிப்பேங்க. இது ராஜமாதா சிவகாமி தேவியின் சாட்சியாக சொல்கிறேன். அப்புறம் இந்த கேமில் நிறைய ரூல்ஸ் இருக்குது, போன வீடியோவில் சொன்ன ரூல்ஸ் தான், அதாவது தெரியும். இந்த ரோட்டில் தான் போனோம், வீட்டில் ஏறக்கூடாது, டபுள் அக்டர் யூஸ் பண்ணக்கூடாது, பாம் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு என்ன சுற்றி வந்து அடிக்கக்கூடாது. இந்த பார்த்தீங்களா வேறு ரெண்டு க்ளூவால் போட்டார், ஆனால் இந்த க்ளூவால் அடிக்கிறாரு. இதனாலே பப்பு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாருங்க, அவர் பாவம். இப்போ பார்த்தீங்கன்னா பப்பு வந்து ரெட் அண்ட் ரெட் காம்பினேஷனில் வந்திருக்காரு பிவிஎஸ்னால. அஜித் என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டை போடாமல் வந்திருக்காரு. என்னப்பா சட்டை போடாமல் வந்திருக்கேன்னா, சட்டையை துவைக்க போட்டிருந்தேன்ப்பா வீட்டில். என்னப்பா துவைக்க போட்டிருந்தியா, வாஷிங் மிஷின் இல்லையான்னு கேட்டுறாதீங்க. இப்போ கரண்ட் இல்லைங்க, என்னங்க பண்ணுறது, கரண்ட் இல்லைன்னா கையில் தான் துவைச்சாகணும், என்ன நீங்கள் புரிய பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பப்பு அஞ்சு லைஃப்பில் பிவிஎஸ் சி ஸ்லம்பர் குயின் ஃபேன் ஆகிய எஸ்ஆர்ட் அஜித்தை போட்டு விட்டார். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் ஸ்லம்பர் குயின் அக்கா ஃபேன் ஆகிய அஜித் போட்டு விடுவார். இந்த மேட்சை நீங்கள் முழுசாக பார்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நிறையா சொதப்பல் வரும், நிறைய ஃபோன் கால்ஸ் வரும், அதனால் நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் அதெல்லாம் தவிர்த்து பார்க்கலாம், ஆனால் நாங்கள் அதை காமிக்க மாட்டோம். இப்போ பப்பு எதுக்கு உட்காந்தாருன்னா, அவருக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால், ஏன்னா பெரிய ஆள், அவருக்கு அம்பானி ஃபோன் பண்ணுவார், அப்புறம் வேறு யார், அப்துல் கலாம் ஐயா ஃபோன் பண்ணுவார். ஐயோ தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சுக்காங்க. அப்துல் கலாம் ஐயாலாம் எவ்வளோ பெரிய ஆள், போய் போய் இவருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாரா? கனவு காணுங்கள் ஆனால் அது நிஜவேத்துங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, அதெல்லாமே நம்ம கரெக்டாக கடைப்பிடிக்கணும். ஓகே, எங்கள் அப்துல் கலாம் ஃபேன்லாம் யார் யாருன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பப்பு க்ளோவல் போடுறாரு, க்ளோவல் போட்டுக்கிட்டே வர்றாரு, இன்னும் க்ளோவலும் போடுறாரு. அஜித் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு க்ளோவல் போட்டு பப்புவை தோக்கடிக்கலாம் போக்குறாரு, பப்பு க்ளோவல் போட்டு தப்பிச்சிட்டாரு.
பஜித்த டேய் உன்னை அடிப்பேன், உன்னை மிதிப்பேன், உன்னை கடிப்பேன்ட்டு பப்பு ரொம்ப கோவத்தின்னு இருக்காரு. அஜித் இப்போ அலாக் போட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அடிப்பார்னு நினச்சாரு, பட் வந்து அடிக்கலை. பரவாயில்ல அடிப்பேன்ட்டு அவர் ஒரு ஹெட்டு வைக்கலாம்னு பார்த்தாரு, நான் ஹெட்டு உள்ளுதலை. இப்படி அப்படியே க்ளோவெல்லாம் போட்டு அப்படியே கெத்து காமிச்சு அப்படியே சீன்லாம் கட்டுறாரு. அப்படியே க்ளோவெல்லாம் கையில் வச்சுக்கிட்டே அடுத்த மேட்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இவர் எம்பி பாட்டி கோப்ரா ஸ்கின் வச்சுருக்காரு. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சது தான், இதில் பப்பு வந்து ஸ்கின் இல்லாத காரணத்தினால் பப்பு தோற்று விட்டார். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இவங்கக்குள்ளே ஒரு ரிவெஞ்ச் நடக்குங்க, யாரும் கவலைப்படாதீங்க. நான் எல்லாம் தெரிஞ்சதான் கடைசியில் வந்து நீங்களே பாருங்கள், மறுபடியும் தோத்தவங்க ரிவெஞ்ச் எடுப்பாங்க, அதுவும் ஒரு வீடியோவாக நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் சில பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நாட் சப்ஸ்கிரைப்டு பர்சன்ஸ் தான் நிறைய பெர்சன்டேஜ்லாம் இருக்காங்க. சப்ஸ்கிரைப்டு பர்சன்ஸ் நல்லா கம்மியாக இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கம்மியாக இருந்துட்டு நாட் சப்ஸ்கிரைப் அதிகமாக இருந்தால் என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க, அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் அவங்களால ரீச் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் ஏதோ வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கீங்க, நாங்கள் வீடியோ போட்டால் மேலே வந்துடும்ல, அப்படி நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்ல. போய் எஸ்ஆர்டி கேமிங் வீடியோ போட்டிருக்காங்க பார்க்க தேவையில்ல. ஸோ இதுதாங்க இந்த பெல் ஐக்கானோட மகிமை. ஓகே, சப்ஸ்கிரைபோட மகிமையும் அதுதான். சப்ஸ்கிரைப் பண்ணால் பெல் ஐக்கான் எப்படிங்க கிளிக் பண்ண முடியும், என்னங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியும். அப்புறம் லைக் போனால் எங்கள் லைக் போட்டால் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும், அடுத்த வீடியோஸ்லாம் போட கொஞ்சம் நம்பிக்கை, சரி நம்மளுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களேன்ட்டு கொஞ்சம் நம்பிக்கை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் மறுபடியும் தண்ணி காட்டிக்கிட்டே இருப்பார். பப்புவும் இன்னும் இப்படி தண்ணி காட்டுறாருன்ட்டு இப்படி சுற்றி போவார். ஆனால் அஜித் ஏமாந்து போயிட்டார். பப்பு வந்து சைடு கேப்பில் உள்ளே நுழைஞ்சு போயிட்டார். சரி என்னடா இது, அடிக்கவே முடியலன்னு அஜித் பார்க்க பப்பு ஒன்னால் எனக்கு தொட கூட முடியாது அப்படின்ட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. என்னடா அது, கடைசியில் பார்த்தா இங்கே தான் நிற்கிறாரா? அஜித் அடிக்கலான்னு பார்க்குறோம், அஜித் ஹெட்ஷாட் போட்டார். ஹவ் இஸ் பாசிபிள், எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ராக், தட் இஸ் த கோப்ரா எம்பி பட்டி பவர் ஆஃப் த ட்ராக் ஆஃப் த. ஓகே, நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அஜித் பார்த்தீங்கன்னா எம்பி ஃபையும் எம்பி பட்டியும் எடுத்திருக்காரு, ரொம்ப நல்லவராக இருக்காரு. கீழே நிறையா பொருளை வாங்கி போடுறாரு. இந்த பப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே வலிச்சு தொடச்சி வச்சுருக்கோம், எந்த பொருளுமே வாங்கி போடலை. அதுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எங்கள் கேமராமேன் வேறு யாரும் இல்லை, நான் தான் நான் தான் கேமராமேன். என் கேமராலாம் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட சீக்கிரம் வரும் ஜிடி ஃபேன்ஸ், கவலைப்படாதீங்க, ரிவெஞ்ச் வரும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறையா என்ன சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப மிக்க நன்றின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று தான் எஸ்ஆர்டி அஜித் வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்தார், அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குனாரு. இவர் வந்து அதெல்லாம் முடியாது, நாங்கள் இப்போ எனக்கு வந்து ஸ்லம்பர் குயினும் பிவிஎஸ்க்கும் சண்டை நடந்தே ஆகணும்னு பப்பு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணனால இந்த வீடியோ. ஸோ எங்கள் மாமா வீடு என்னப்போ கொரோனா வந்துகிட்டு சொல்ல, ஏன் பக்கத்து வீடு தான் எங்கள் மாமா வீடு, கவலைப்படாதீங்க. சும்மா நம்ம வீட்டை தானா பக்கத்து வீடு தான், அதனால அஜித் அங்கே போய் கறி கஞ்சிலாம் சாப்பிட்டு வந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்பு வந்து சரி பப்பு வந்து இந்த அப்பு ஃபீலிங்கில் என்னப்பா உங்கள் டீமில் நாலாவது நம்பர் இருந்தார், என்னப்பா ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன பசங்களுக்கும் தெரிஞ்சதுதான், அவங்க வீட்டில் வேணான்ட்டாங்க, விளையாட வேணான்ட்டாங்க. ஸோ நம்ம அப்பு என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு அவர் நான் அவங்க வீட்டில் எப்படின்னா ஒரு ஃபோன் தான், அவங்க அம்மாவை யூஸ் பண்ணணும்னா அவரும் யூஸ் பண்ணோம், அதனாலேயே அவங்க அம்மா விளையாட வேணான்ட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ அப்பு வந்து புது ஃபோன் வாங்கியே வேண்டும் அந்த சூழ்நிலையில் அப்பு இருக்கார். பட் இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. வாங்கினோடனே ஒரு ஸ்குவாட் மேட்ச்
போகலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐடியா அஜித் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா பப்பு தாப்ஸன் வச்சு போட்டார், தாளம் எதுக்கு அலாக் போட்டாருன்னு தெரில. ஸோ இப்போ என்ன சொல்கிறது, வேற என்ன சொல்ல மறந்துட்டே பாருங்க, அவேக்கன் வந்திருக்குங்க, ஆண்ட்ரூ அவேக்கனு. அந்த அவேக்கனு தான் நேத்தோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து நேற்று வந்துச்சு. ஆமாம், நேற்று வந்துச்சு இந்த வீடியோ வந்து அவேக்கன் வந்தான்னுக்கு எடுத்த வீடியோ நாங்கள் இன்றைக்கி போடுறோம். ஓகேவா? என்னப்பா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் சாயந்தரமாக எடுக்கப்பட்ட வீடியோ, அதனால் எங்களால் அப்லோடு பண்ண முடியலை. ஏன்னா எங்கள் ஊரை பொறுத்த அளவுக்கு சாயந்தரம் போல் நெட்டு கிடைக்காது, அதுவும் எங்கள் வீட்டில் நெட்டு கிடைக்காது. மிஸ்டர் அஜித்தோட வீடு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது, அந்த வீட்டில் பயங்கரமாக நெட்டு போகும், 5G ஸ்பீடுக்கு போகும். ஆனால் இந்த இடத்துல தான் நெட்டே கிடைக்காது. அது ரொம்ப கவலைக்குறமான கவலையான விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா வளவளன்னு பேசாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இதில் என்னென்னா, இவர் என்ன பிஸ்டல் எடுத்துகிட்டு கன்னை செலக்ட் பண்ணிகிட்ருக்கார் போல். அஜித் வந்து 6 மேட்ச் ஜெயிச்சிட்டாரு, இவர் 3 மேட்ச் ஜெயிச்சிட்டாரு. சரி ஓகே, பார்த்துக்கலாம் விடு, என்ன நீ கவலைப்படுற? மறுபடியும் மக்களே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிறேன், 1K வியூஸ் வந்துருச்சுன்னா நான் சப்ஸ்கிரைபர்ஸே ஏற மாட்டேங்குது. இதை சொல்ல வேணாம் தான் இருந்தோம், பட்டு சொல்லியே ஆகணும். 2K வியூஸ் போதுங்க அந்த எல்லோ கோப்ரா சாரி அந்த வீடியோ வந்துச்சுல, அந்த வீடியோவில் தான் பயங்கரமாக வியூஸ் அள்ளி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பட்டு அந்த வியூஸ் பார்த்தவங்களாம் கொஞ்சம் பேர், ஒரு 63 மெம்பர்ஸ். அதுக்குன்னு நான் மித்தவங்களும் குறை சொல்லலை, நீங்கள் பாருங்கள். ஓகேவா? நீங்கள் இப்படி பார்க்க நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக. சரி, இவ்வளோ பேர் நம்மளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும். ஓகேவா? இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அஜித் அடி வாங்கிட்டு ஓடிட்டார், அவரால் முடியலை, கையெல்லாம் ஒரே வலி பின்னிருச்சு. இருந்தாலும் தயான்றேன் பப்பு போட்டார். இது பார்த்தீங்கன்னா 13 மேட்ச்சு, 7-7 அந்த இது, ஒரு ஆளுக்கு 7 வின்னிங்ஸ்னால் இதில் 6, இதில் 7, மொத்தம் 13 ரவுண்டு. ஓகேவா? இதில் யார் ஜெயிப்பான்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு 243, அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு நெட்டு, பயங்கர ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா அடிக்கலாமா வேணாமான்னு பார்க்குறாப்புல தலைவர். சரி போவோம், முட்டி மோதி போவோம் அப்படின்ட்டு போகிறார். க்ளோவால் மேலே க்ளோவாலாக போட்டு போகிறாரு. பார்த்தீங்கன்னா பப்பு சும்மா, ஏய் நானும் சிக்கனமாக செலவு பண்ணுவேன், 2 க்ளோவால் தான், அதுக்கு முன்னே போட்டால் ஏய் என் பர்சனாலிட்டி என்ன ஆகுறது, க்ளோவால் வேஸ்ட் ஆயிரும்ன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போகிறாரு. அஜித் பார்த்தீங்கன்னா, ஏய் நான் பணக்காரண்டா, லட்சாதிபதிடா, என்னடா கஞ்ச பிஷ்ணரி, உண்மையை மச்சர் அவனை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பானான்றாரு. ஏழை 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 காமெடி பண்ணாதரா, எனக்கு என்ன ஒரே மச்சரான்னு அஜித் கெத்தாக சொல்கிறாரு. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அஜித் ஜெயிச்சு விட்டார். ஸோ இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், வாய் பேசினா வாயிலில் குத்தப்படும் என்று சொல்லிட்டு தாழ்மையுடன் இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன்.